हाय फ्रेंड्स वेलकम टू माय विलेज एडियास இன்னைக்கு வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுவல அத காராகரணன்னு சொல்றோம் இல்லையா கர்ணக்கிழங்கு அதோட வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி மை வில்லேஜ் எடியாஸ்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அதுல ஆல் னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே फ्रेंड्स இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்துட்டு 1/2 கிலோ கர்ணக்கிழங்கு அது சேப்பங்கிழங்குன்னு சொல்றோம்ல அதை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு புளிக்கரசலோட ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள தாளிப்புக்கு வந்துட்டு மூணு சின்ன வெங்காயம் அதாவது பெல்லாரி மினி பெல்லாரி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிம்லயே வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் और पेन वे हीटा और मूणु स्पून वे ना आयिल सेतें हीट आज कुछ मूल कड़ग आड पड़ी के मूल कड़ग वेड़ी इंगय आड पड़ी के இப்போ வந்துட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் இது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டையும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு மூடி வெச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல மைய வெந்திருச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன் அது வதங்கினதும் கொஞ்சம் போல தனி மிளகாய் தூள் ரொம்ப வேண்டாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கிழங்கு எடுத்துக்கிறதுனால நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறது கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் मूणु निम्स
நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு கொட்டை அத ஒரே ஒரு பீஸ் பிஞ்ச் வந்து புளி அரைச்சு கரைச்சு வச்சிருக்கேன் அந்த புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நாக்கு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சில பேருக்கு அது வராம இருக்கிறதுக்குதான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இப்போக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி போயிடும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை வாசனை சேர்ந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மை வில்லேஜ் ஐடியாஸ் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்